ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல வந்து அட்வான்ஸ் லெவலில் போய் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் லெவலில் ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அட்வான்ஸ் லெவல், ஓகேங்களா? அதுக்கான அசஸ்மெண்ட்டான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, இப்போ அசஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். கிரேட் அசஸ்மெண்ட்டில் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கிரேட் அசஸ்மெண்ட்டில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 20 க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேங்களா? அந்த 20 க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சரை பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் இப்போ டிக் பண்ணுறதில்ல, பிளாக் கலர்ல அதுதான் ஆன்சர், ஓகேங்களா? கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு உங்களோட கொஷினுக்கும் இதையும் கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நான் என்னோட ரெண்டாவது கொஷினாக இருக்கிறது வந்து உங்களுக்கு 10வது கொஷினாக இருக்கும். அந்த மாதிரி கொஷின் வந்து மாறி மாறி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். பட் இந்த 20 கொஷினில் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும், பட் ஆனால் கொஷின் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஆன்சரே ஒரு சில கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரே இப்போ 4 லாஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த போத்து இது அதுவே மேலே இருக்கும், கீழே அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி கூட இருக்கும், ஓகேங்களா? பட் கரெக்டாக நான் கிளிக் பண்ணுற ஆன்சரும் கொஷினும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும், சரிங்களா? இப்போ இதை ஃபுல்லாக அட்டன் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கிடைக்கும், நம்ம அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், எல்லாமே இதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அசஸ்மெண்ட்டை ஆன்சர் அப்ளை பண்ணுறோம்ல, ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் பட் 70%க்குள்ளே இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெட் அசஸ்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 30% அபோவ்னு இருக்கும், ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 30க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஓகே பாஸ், அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இல்லை நீங்கள் 100 கீழே கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அசஸ்மெண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான், ஓகேங்களா? அதனால் நமக்கு மினிமம் ஒரு 30க்கு மேலே இருக்குன்றது தான். நாம் மோஸ்ட்டாக பண்ணுறது எல்லாமே ஒரு 100%க்கு மேலே தான் இருக்கும். இது மட்டும் 95 நோ வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? பட் ஆனால் இதுக்கான இது எல்லாமே இது உண்டு, ஓகேங்களா? நான் இதுக்கான வீடியோ ஷார்ட் வீடியோ ஒன்று போடுறேன், அதில் 100% ஸ்கோர் பண்ணியிருப்பேன், அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? பட் ஆனால் இதுக்கான அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்க்கு இது தான். பட் நீங்கள் கொஷினை கரெக்டாக பாருங்கள், கொஷினுக்கான ஆன்சர் நான் என்ன செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஓகேங்களா? கரெக்டாக 1-2 times செக் பண்ணி பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் கொஷின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், நீங்கள் அதனால் வீடியோ ஸ்கேல் பண்ணி ஸ்கிப் பண்ணி இல்லை ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும், ஓகேங்களா? கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஓகே ஆகும். ஆன்சர் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ இந்த லெவலுக்கான அசஸ்மெண்ட் தான், இதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் புரியாது, எத்தனை கொஷின் அட்டன் பண்ணுறன்றதும் தெரியாது, சரிங்களா? அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கான அசன்சர் வந்து நமக்கு கரெக்டாக அனலைஸ் பண்ணி அப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின் போயிருக்கு. 2வது கொஸ்டின் கேள்வி அதுதான், இந்த கேள்விக்கு வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஆன்சர், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுங்கன்னா அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கொடுவோம். பட் நீங்கள் இதை ஒரு நம்ம ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு கொடுவோம், ஒரு டைம் நம்ம எல்லாத்தையும் அட்டன் பண்ணியிருக்கேன்னு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் வந்து நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்றத ஒரு டைம் ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சில டைமில் கொடுக்கும்போது சில டைம் சர்வர் ஒர்க் ஆகலாமல், இல்லை நம்ம நெட்டு ஸ்லோவாக இருக்கும்போது கூட நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது ரெண்டு டைம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம், நம்ம அந்த கொஷினே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அங்கே அக்செப்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின் வார்னிங் இருக்கும், ரெண்டு கொஷின் தப்பாக இருக்கும், ரெண்டு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி ஷோ ஆகும், ஓகேங்களா? அந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம இதுதான் இது. நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ரீவியஸில் வாங்க, ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த டைம் கவுண்டிங்லாம் கிடையாது, நீங்கள் அதை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் மோசனம். மற்றபடி நீங்கள் அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது வந்து க்ளோஸ் ஆகலாம் அது ஆட்டோமேட்டிக்காக, ஓகேங்களா? அதனால் நெட்டு கட் பண்ணால் கட் ஆகிடும். பட் நெட்டு ஆனால் இருந்து எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதில் அதிலே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour இருந்தால் கூட 1 ஆகுது. நான் ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். பட் நீங்கள் அதுமாதிரி பேக் ப்ரீவியஸில் வந்து எல்லா கொஸ்டின் நம்ம முதல்ல அட்டன் பண்ணியிருக்குமான்றத பாருங்கள். அட்டன் பண்ணிக்கிறது தாண்டி அடுத்து ஆன்சரும் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோமான்ற ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 95% ஸ்கோர் பண்ணலாம். இந்த அசஸ்மெண்ட் மட்டும்தான் 90% வந்து வரும்னு நினைக்கிறேன். நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணோடனே காமிக்கிறேன், காமிச்சோடனே எவ்வளோன்றதும் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ பார்த்தோம் முடிச்சிட்டேன். அடுத்து 20வது கொஸ்டின் இது தான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன், எவ்வளோ வருதுன்ற ஸ்கோர் நான் பார்க்கும், ஓகேங்களா? ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ட்டுல அதை வந்து சப்மிட் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நான் சப்மிட் பண்ணோடனே எவ்வளோ ஸ்கோர் வருதுன்றத பார்ப்போம்.
சப்மிட் பண்ணிச்சு, 95% அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, 95% வந்து அடிச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் ஆகிடும். இப்போ நான் பேக் போயிட்டு சர்டிஃபிகேட்டை பார்க்க செக் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் போனோம், டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.